ஹலோ கைஸ், நான் தான் தமிழ் கேமே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாட போகிறோம். நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தட்டி வீடியோ போடணும் சொல்லிட்டு மூணு நாளாக ஆகிட்டேன், சாரி. அப்புறம் இந்த தட்டி என்ன செய்ய போகிறேன்னா, வார். நான் தான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ண போகிறேன் வார்லே. எஸ் சரி, பேஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, புது காலம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் ஐடென்டல்ஸாக அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு தெரியும், இப்போ தான் டார்க் பேராக்கே வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வரால இப்போ தான் கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு இது பண்ணுறேன், என்ன சொல்கிறது, பில் பண்ணுறேன். சாரி, ஃப்ரேம் ரேட்டுக்கு ரொம்ப சாரி. ஏன்னா ஃப்ரேம் ரேட்டு ரொம்ப அடிபடும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சாரி. இப்போ நான் வந்து என்னோடய என்ன சொல்கிறது, ஆர்மி கேம்பில் என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடறேன். எயிட்டு டிராகன், டூ விசா, டூ பர்பியன், ஒன் காலம் அட்டாக்காக வச்சுருக்கேன். ஆனால் மேபி நான் வந்து நம்பர் 10 தான் அட்டாக் பண்ண போகிறேன். ஏன்னா 8 வந்து அட்டாக் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, வாரில் வந்து என்னன்னா, இங்கே வந்து நம்பர் 9 வந்து சாரி நம்பர் 10 வந்து டவுன் ஹால் 7 ஆறால் அவர் வந்து டவுன் ஹால் 8 வந்து சாரி ஐயோ குழம்புது ஒரு நிமிஷம் டவுன் ஹால் 6 வச்சுருக்காரு. அதால் டவுன் ஹால் 7 வந்து அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா தோற்றுருவார் இப்படி இருந்தாலும். ஏன்னா ட்ரூப்ஸ் பத்தாது. அதால் நான் வந்து 10 9 சாரி 10 11 இல்லைனா 9 இப்படி அட்டாக் பண்ணுறவங்க பொறுத்து தான் அட்டாக் பண்ணும். சரி, இப்போ வந்து அவங்களோட பேஸை பார்ப்போம். தருண், ஆஹா, ஐ திங்க் நான் ஒரு இதை மறந்துட்டேன். லைட்னிங் ஸ்பீல் வச்சுருக்கணும், அவனை அதை மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, வார் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மேபி செக் பண்ணிக்கிறேன் நான், எதுக்கோ கரெக்டாக ட்ரூப் நான் பார்க்கணும். எஸ் பயந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில். சரி வாங்க, நம்பர் 10 வந்து அட்டாக் பண்ணோம். இதை ஃபஸ்ட் அட்டாக் நான் தான் பண்ணுறேன், ஹோப்ஃபுல் ஒழுங்காக பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட டாக்டிக்ஸாக வச்சுருங்க, ரொம்ப ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். 7 தான் டவுன், 8 நானே இப்போ இருந்தாலும் 3 ஸ்டார் எடுத்தாகணும், இல்லைனா மானம் போயிடும். ஃபஸ்ட்டு லைட்டிங் ஸ்பீடில் வந்து இந்த என்னது ட்ராகன் வச்சு அட்டாக் பண்ணுறேன்னா, இந்த ஏர் டிஃபென்ஸை ஃபஸ்ட்டு காலி பண்ணிக்கிட்டு அதுக்கத்துல இந்த பர்பேரியனை இறக்கி விட்ருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்களா வார் ட்ரூப்ஸ் வெளியே வருது. சாரி, வார் ட்ரூப்ஸ் நம்ம சிசி ட்ரூப்ஸ், கிளான் கிளாஸ் ட்ரூப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, இந்த டிராகனை இறக்கி விட்டு காலி பண்ணுறது தான் நம்ம வேலை. இந்த டிராகனை சுற்றி இறக்கி விட்டுருணும். அதுக்கத்துல அவங்க இந்த பலூன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது சுத்தமாக, சும்மா வேடிக்கை தான் பார்க்கணும். அதுக்கத்துல நம்ம விசார்ட் இங்கெல்லாம் இறக்கி விட்ருவோம், அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடும். ஓகே, டிராகன்லாம் அங்கங்கே அக்கக்கக்க இறக்கி விட்ருவோம். மேபி நான் காலத்தை இறக்கி விட்டு ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒன்றும் ஆகாது, மேபி 8 வந்து காலி பண்ணிடுவேன், நிச்சயமாக 3 ஸ்டார் எடுத்துருவேன், சந்தேகமே இல்லை. ஏன்னா ரொம்ப சப்ப பேஸ் தான் சொல்ல போனேன். ஏன்னா நான் வந்து ஸ்டாருக்காக தான் அட்டாக் பண்ணுறேன், வந்து லூட்டுக்கு அட்டாக் பண்ணேன்னா நீங்கள் வேஸ்ட்டு ஜெயிக்கவே முடியாது சுத்தமாக. அதால் நீங்கள் வந்து என்ன வார் ஜெயிக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதுதான் பெஸ்ட்டு இதுன்னு சொல்லுவேன் நான். இப்போ வந்து டிராகன் வேறு காலி ஆகிட்டு இருக்கு, அதனால் நான் வந்து காலத்தை இறக்கி விடலாமா வானாமா, இறக்கி விடலாமா வானாமா வானா. ஓகே, டிராகன்ஸ்லாம் காலி பண்ணிடுச்சு, குட் டிராகன்ஸ், ஐ லைக் யூ. டிராகன்ஸ் வந்து சலனத்துக்கு சொதப்பிடும், நான் இங்கேயோ இறக்கி விடுவோம், அதனால் அது இங்கேயோ போய் அட்டாக் பண்ணும். அதால் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், சாரி போர் அடிக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். அதனால் சமயத்துக்கு வாரெலாம் நிறையா தடவை ஃபெயில் ஆகிடுச்சு. அது மாதிரி நான் ஒரு பிளான் வச்சு அனுப்புனாக்கா அது ஒரு நடந்துக்கிட்டு போய் தப்பான வழியில் போயிட்டு சுற்றுறோம், அதால் ஃபுல் பிளானும் வேஸ்ட் ஆகிடும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க, என்னடா அது உங்க விளையாட தெரியலாம் ஆகணும். அதால் டவுன் ஹால் 8 வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு டவுன் ஹால் 8 வந்து எப்படி அட்டாக் பண்ணுறதுன்ட்டு அட்டாக் பண்ண மாதிரி ஃப்ரெண்டு அட்டாக் பண்ணுவோம், அவங்கள ஸ்ட்ராட்டஜி இப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது டவுன் ஹால் 7 இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க், டிராகன்ஸ் அப்புறம் 3 உங்களுக்கு இருக்காது, ஆனால் 8 இருக்கும்னு நினைக்கிறேன். 8 டிராகன்ஸ் அப்புறம் காலி பண்ணாக்கா இதாக இருக்கும். இப்போ எனிமி டீம் வந்து 6 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, யார் அட்டாக் பண்ணியிருக்காங்க? எஸ் இது லோ, இதுதான் அட்டாக் பண்ணுற பிரச்சனை இல்லை. சரி, இந்த வீடியோ ஃபஸ்ட் அட்டாக் நான் தான் பெருமையாக வந்து காமிச்சிக்கணும். அது இல்லாமல் நான் பெஸ்ட் அட்டாக் வாங்க மாட்டேன், ஏன்னா ஹையர் ஒன்று அட்டாக் பண்ணால் தான் எனக்கு பெஸ்ட்டு மூவ்மெண்ட் இது கிடைக்கும். நான் இப்போ லோயர் தான் அட்டாக் பண்ணியிருக்கேன். இப்போ காலம் வேறு அன்லாக் ஆகிடுச்சு, இது வேறு பிடிட் ஆகிட்டு இருக்குது, அப்புறமா டார்க் பேராக, அதெல்லாம் முக்கியம் இல்லை. பெஸ்ட்டு முக்கியமான விஷயம், என்னோடய கிளானில் ஜாயின் பண்ணால் ப்ளீஸ் இதோ ஒர்க்கு காமிக்கிறேன் பாருங்கள், என்னோடய கிளான் இன்ஃபோ.
பேர்னிங் டார்க்னஸ் லெவல் 6 டோட்டல் பாயிண்ட்ஸ் சாரி டோட்டல் பாயிண்ட் எல்லாம் தேவையில்ல. வார்ஸ் ஒன் இந்த வார் ஜெயிச்சவனே 80 அவார்ஸ் ஜெயிச்சிருப்போம். மெம்பர்ஸ் வந்து 34 தான் இருக்காங்க. நான் இருக்கேன், அதை இருக்கேன். நான் வந்து எப்படியோ நான் வந்து டிராபியை குறைச்சவனே, ஏன்னா டிராபி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா என்ன சொல்கிறது, டிராபி அதிகமாக இருக்கிறதா எனக்கு அட்டாக் வந்து ரொம்ப டவுனாக நைன் தான் பேஸ் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுறானோ. இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. மேபி நீங்கள் வந்து ஜாயின் போடுவேன். இது மாதிரி நிறைய வீடியோ ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ஃபேஸ் ரிவியூல ஃபேஸ் ரிவியூவில் வந்து பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய ஃபேஸ் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷார்ட் ஆன்சராக மன்னிச்சிருங்க, ஏன்னா ரெண்டு நாளைக்கு ரெண்டு சரி ஆக்கெல்லாம் வளருது, மன்னிச்சுங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறதால நான் டக்கு டக்குன்னு எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் எடுத்துங்க, அப்புறம் ஃபேஸ் ரிவியூவில் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ பார்ப்போம், பாய்.